நான் உங்க வீட்டு பிள்ளைகிரி and இது நம்ம ஷோ சாமி சத்தியமா எங்க ஊர்க்கா சொல்லு சாமி சத்தியமா மர்க்கா மர்க்கா சொல்லு சாமி சத்தியமா சாமி சத்தியமா புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம ஷோ பத்தி கொஞ்சம் சொல்லிரலாம் என்னைக்குமே நிறைய விஷயங்களை நம்ம மேலோட்டமாக தெரிஞ்சு வச்சுருப்போம் அதெல்லாம் உண்மையிலே கரெக்டாக இல்லை தப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கோமா அப்படின்றத வேலிடேட் பண்ணுறது தான் நம்ம ஷோ ஸோ நான் சொல்கிற விஷயம் கரெக்டாக இருந்ததுன்னா இந்த டிக் மார்க் வரும் நான் சொல்கிற விஷயம் தப்பாக இருந்ததுன்னா இந்த கிராஸ் மார்க் வரும் ஸோ இன்றைக்கி என்ன விஷயம்லாம் நான் கரெக்டாக சொல்ல போகிறேன் தப்பாக சொல்ல போகிறேன் அப்படின்றத ஷோக்குள்ளே போய் பார்ப்போம் வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ நம்மளாம் எப்படி ஆக்சுவலாக குளிப்போம் தெரியுமா கரெக்ட் இப்படி தடவி தடவி செக் பண்ணி தானே குளிப்போம் இருட்டில் வாழ்கிறவங்கள நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம் ஆனால் இவர் ஐஸ் கட்டி கூடவே வாழ்ந்திருக்கிறார் அவர் தான் ஐஸ்மேன் விம் ஹாஃப் இவர் யார் அப்படின்னா கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு எதுக்காக பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரோட பாடியை ரொம்ப நேரம் ஐஸோட காண்டாக்டில் வச்சுருந்ததுனால இவர் இந்த ரெக்கார்டை க்ரியேட் பண்ணியிருக்காரு 2009 ஒன் ஹவர் 42 மினிட்ஸ் 22 செகண்ட்ஸ்க்கு டோட்டலாக வந்து அவர் பாடியை ஃபுல்லாக ஐஸோடவே வச்சுருந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அவருக்கு போர் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் 2010 ஒன் ஹவர் 44 மினிட்ஸ்க்கு மறுபடியும் இந்த ரெக்கார்டை பண்ணியிருக்காரு திரும்பவும் 2013 ஒன் ஹவர் 53 மினிட்ஸ் 2 செகண்ட்ஸ்க்கு இந்த ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு யோசிச்சு பாருங்களேன் மற்றவங்க ரெக்கார்டை பிரேக் பண்ணுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஓகே இவர் ரெக்கார்டை யாருமே பிரேக் பண்ணாததுனால இவரே இவர் ரெக்கார்டை வருஷா வருஷம் பிரேக் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறார் அதனால தான் இவர் ஐஸ் மேன் என்று அன்போடு அழைக்கப்படுகிறார் இவர் ரெக்கார்டை இதுவரைக்கும் யாரும் பிரேக் பண்ணல அப்படின்றது தான் உண்மை என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு நீங்க சொல்லுங்க பாப்போம் ஐஸ் மேன் வின் ஹூஃப் என்னமோ கரெக்ட் தான் ஆனா 2014 ஜின் சாஹோ அப்படின்றவர் 1 hour 53 minutes 10 seconds இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் 2019 ஜோசப் காப்ரல் அப்படின்றவர் 2 hours 8 minutes 47 seconds அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அவர் 2021 மறுபடியும் ட்ரை பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு ஓ நான் கொடுத்த இன்ஃபோ அந்த பெரிய மரத்துக்கடியில் அப்போ சொன்ன அதே மரமா ஓகே நம்பர் 2 க்ளூமி சண்டே அப்படின்னு ஒரு சூசைட் சாங் இருக்கு என்னது சூசைட் சாங்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த பாட்டை கேட்ட எல்லாருமே மோஸ்ட்லி சூசைட் பண்ணிக்கிறாங்களாம் அதனால தான் இதுக்கு பெரிய சூசைட் சாங் 1930 ரெண்டு ஹங்கேரியன்ஸ் இந்த பாட்டை எழுதியிருக்காங்க எதனால் இதை சூசைட் சாங் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் இப்போ தற்கொலை பண்ணிக்கிறாங்கல்ல அவங்க வீட்டில் பார்க்கும்போது இந்த சாங்கோட மியூசிக் ஷீட் அங்கே இருக்குமா அது மட்டும் இல்லாமல் அந்த ரெக்கார்ட் பிளேயர்லாம் இருக்கும்ல அந்த சூசைட் பண்ணிக்கிறவங்க வீட்டில் கரெக்டாக அந்த சாங் ஓடிட்டே இருக்குமா இந்த சாங்கோட வீரியத்தை தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் இங்கிலாந்தில் 2002 வரைக்கும் இந்த சாங்கை பேன் பண்ணியிருக்காங்க அதனால தான் இது சூசைட் சாங் என்று அழைக்கப்படுகிறது பொதுவாக ஹங்கேரியில் சூசைட் ரேட் ஜாஸ்தி வேர்ல்ட் வார் 1 நடந்ததுனால அதுக்கப்புறம் ஏற்பட்ட கிரேட் எக்கனாமிக்கல் டிப்ரெஷன்னால் ஃபினான்ஷியலாக நிறைய பேரால் சர்வை பண்ண முடியலை வேர்ல்ட் வார் 2 வரா மாதிரி இருந்த டைமில் பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி வேறு ஜாஸ்தி ஆயிடுச்சு இதனால் நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க பாட்டு கேட்டதுனாலலாம் ஒன்றும் சாவலை அப்புறம் ஏன் அப்படி யோசிச்சேன் நான் சொல்லிருக்காங்க அவங்க சொன்னது மட்டும் இல்லாம சில விஷயங்களை பார்த்தும் நாம் அதை நம்பணும் எதெல்லாம் பார்த்து நம்பணும் இந்த படங்கள்லாம் பார்த்து தான் நாம் அப்படி நினச்சோம் இல்லையேப்பா ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகலில் புல் ஃபைட் அப்படின்னு லீகலாக ஒன்று நடக்குமே அதில் கூட அவர் சிவப்பு கலர் துணி காட்டி தான் நிற்பார் மாடு சல்லுன்னு முட்டை போவோமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆக்சுவலி அது சிவப்பு கலரை பார்த்ததுனால அக்ரஸிவாயெல்லாம் போகிறதில்ல இன்ஃபேக்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் சிவப்பு கலர் துணியை வச்சு ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு இன்னொரு பக்கம் வெள்ளை கலர் துணியை வச்சு ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு இது யாரை முட்டை போகுது அப்படின்னா யார் மூமெண்ட் அதிகமாக காட்டுறாங்களோ அவங்கள தான் முட்டை போயிருக்கு ஸோ கலரை வச்சு அதை அட்டாக் பண்ண போகிறதில்ல அந்த புல் ஃபைட்டர் டான் பண்ணுறாருல்ல இந்த பக்கம் திரும்புறது இந்த சடனாக மூமெண்ட் கொடுக்கறது அதனால தான் மாடு வந்து அக்ரஸிவாகி முட்டை போகுது என்னடா என்னை நோண்டி பார்க்குறியா அப்படின்ற ஆட்டிடியூடில் தான் முட்டை போதே தவிர்த்து மற்றபடி நீங்கள் வெள்ளை கலர் வச்சாலும் சிவப்பு கலர் வச்சாலும் கண்டிப்பாக மூமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களை முட்டை வரும் அப்படின்றது தான் ஃபேக்ட் ஸோ கலர்னால அது முட்டை வர்றது கிடையாது எப்படி கரெக்டாக சொன்னா ஒத்துக்க மாட்டிங்களே நம்பர் 4
த டாலஸ்ட் மவுண்டைன் இன் த வேர்ல்டு அப்படின்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு மவுண்ட் எவரெஸ்ட் மிஸ் அப்படின்னு தான் நம்ம பதில் சொல்லி பழகியிருக்கோம். ஏன்னா ஸ்கூல்லேருந்து வீட்டிலேருந்து நாமளே நிறைய பேருக்கு அப்படி தான் சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் ஒரு மவுண்டைனோட ஹைட்டை சீ லெவல்லேருந்து மெஷர் பண்ணும்போது தான் மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த டாலஸ்ட் மவுண்டைன், அதாவது 8848 மீட்டர்ஸ் இருக்குது. ஆனால் மவுண்ட் கியா அப்படின்னு ஒரு மவுண்டைன் ஹவாயில் இருக்குது, அதோட ஹைட் சீ லெவல்லேருந்து எவ்வளோனா 4000 மீட்டர்ஸ். டாய், அப்படி பார்த்தாலும் மவுண்ட் எவரெஸ்டோட ஹைட் தானே ஜாஸ்தி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த மவுண்ட் கியா இருக்கு இல்லையா, அது கடல் லெவலுக்கு கீழே, அந்த சீ லெவலுக்கு கீழே 6000 மீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கான். அப்போ டோட்டலாக ஏ ப்ளஸ் பி அப்படின்னு போடும்போது 4000 + 6000 = 10,000 மீட்டர். ஸோ ஜென்ரலாக டாலஸ்ட் மவுண்டைன் இந்த வேர்ல்டு அப்படின்னு கேட்டால் மவுண்ட் கியா ஹவாய் அப்படின்னு சொல்லி பழகுங்க. சீ லெவல் வச்சு கேட்டால் மட்டும்தான் நீங்கள் என்ன சொல்லணும், மவுண்ட் எவரெஸ்ட்னு சொல்லணும். ஸோ ஜென்ரலாக எங்கேயாவது போயிட்டு இருக்கீங்க, டாலஸ்ட் மவுண்டைன் இந்த வேர்ல்டு அப்படின்னு கேட்டால் மவுண்ட் எவரெஸ்ட்னு சொல்லிடாதீங்க. டாலஸ்ட் மவுண்டைன் ஃப்ரம் த சீ லெவல் அப்படின்னு கேட்டால் மட்டும் மவுண்ட் எவரெஸ்ட்னு சொல்லிக்கோங்க. அப்படி இல்லைனா இட்ஸ் மவுண்ட் கியா. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. நம்ப முடியலனா செக் பண்ணி பாரு மேன். யோ யோ யோ, ஏன் உனக்கு இவ்வளோ சந்தேகம்? ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த விஷயங்களில் எல்லாமே பழசு தான், ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க. இல்லை பிரதர், இந்த விஷயம் ரொம்ப புதுசாக இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாலும் அது என்ன விஷயம் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இதை தவிர்த்து வேறு எந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் அப்படின்றத பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள். போன தடவை நாங்கள் இலுமினாட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி கமெண்ட் பண்ணோம், அதை பற்றி தான் நீங்கள் கொடுக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக நாங்கள் அடுத்த வீடியோவில் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் வீட்டு பிள்ளை கிரி. எங்கே ஊர்க்கா சொல்லு சாமி சத்தியமா, மர்க்கா மர்க்கா சொல்லு சாமி சத்தியமா, சாமி சத்தியமா. Thank you.